இனிய தமிழ் நெஞ்சங்களே, இதயம் கனிந்த நல்வணக்கம். உலகத்தில் சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்கள் நடந்தது. ஒரு காலத்தில் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், யாராவது தப்பு பண்ணிட்டா அவன் அப்படி தண்டிக்கணும், கொஞ்சம் கூட பொறுத்துக்க கூடாது, மன்னிக்க கூடாது அப்படிலாம் நினைச்சாங்க. ஆனால் இயேசுபிரான் வந்தபோது ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு. இப்போ இந்த உயர்ந்த ஒரு பொறுமை அல்லது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பண்பு, இதெல்லாம் ஆச்சரியமாக உலகம் பார்த்தது. ஆனால் திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒரு பேரறிஞர் இன்னும் ஒருபடி மேலே போகிறார். என்ன சொல்கிறாரு, ஒருத்தன் உனக்கு தப்பு பண்ணிட்டான்னா நீ அவன்கிட்ட பொறுமையாயிருன்னு சொல்கிறதோட நிறுத்தலை, ஒருபடி மேலே போய் என்ன சொன்னார் தெரியுமா, அவனுக்கு நல்லது பண்ணு அப்படின்னார். கொஞ்சம் கஷ்டம்தான் இது, நமக்கு கெடுதல் பண்ணுற ஒருத்தருக்கு நம்ம எப்படி சார் நல்லது பண்ண முடியும் அப்படின்னு. அதுதான் திருவள்ளுவருடைய சிந்தனை. அவர் சொல்றாரு, கெடுதல் பண்ற ஒருத்தருக்கு நல்லதை பண்ணணும் அப்படின்னு. இதை படிச்சுட்டு டாக்டர் ஜி போப் அப்படிங்கிற பெரியவர் இந்த திருக்குறள் அப்படியே இதயத்தை பறி கொடுத்துட்டார். அவர் என்ன எழுதினாரு, உலகத்தின் சிந்தனை திறனுக்கு தந்தையாக விளங்கியவர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் தான் உலகத்துல இது மாதிரி கருணைங்கிற பகுதியெல்லாம் திறந்து வைத்தார்னு சொல்றோம். ஆனா நம்முடைய திருவள்ளுவர் 1 inch taller than அரிஸ்டாட்டில்னு ஒரு வார்த்தை எழுதினார். அவரை விட 1 inch கூட நிற்கிறாரு. யாரு, திருவள்ளுவர். ஏன், கெடுதல் பண்ணவனை சகிச்சுக்கோன்னு மட்டும் சொல்லல, அவனுக்கு நல்லது பண்ணுங்கிறாரு. பாருங்களேன் இந்த கதையை பாருங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்து விடல். ஏய், ஆள வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. என்ன செய்யறப்பா, வா, உனக்கு வாளே இல்லாம பண்ணிடுறேன். வாழை பிடிச்சுக்கோ. வாலு பெருசுன்னு காட்டிட்டல்ல, அவங்களுக்கு அடிப்படாம காப்பாத்திட்டியே. இந்த டக்கண்ணா இந்த பழத்தை சாப்பிடுங்க. அவனுக்கு வால் பெருசுன்னு திமிர் ஜாஸ்தி. அவனுக்கு ஒண்ணும் திமிர் இல்ல, உனக்கு தான் பொறாம. என்ன சொன்ன, எனக்கா பொறாம? ஒண்ணு இல்லடா செல்லம், நீங்க தூங்குங்க. தூங்குமா, குழந்தை தூங்குது இல்ல, அந்த பக்கம் போய் விளையாடுங்க. ஏன், நீ விளையாட போல? இல்லம்மா, நான் விளையாட போல, என் வாலு பெருசா இருக்குன்னு எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க. மத்தவங்க சொல்றத பத்தி கவலைப்படாத, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் செய்யணும். ஓட ராஜா, போய் விளையாடு, அப்பதான் உடம்புக்கு நல்லது. சரிம்மா. வாங்க. புரியுதா? Yeah!
ராமு நீ வா விளையாடலாம். வா வா, இன்னைக்கு உனக்கு இருக்கு. ராமு என் கைய பிடிச்சுக்கோ. இதுக்குதானே காத்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ, வம்புல மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. இன்னையோடவும் வாலு ஒட்ட அறந்துரும். எப்படி அப்பாடா, இதுதானா? இதுக்குதான் நான் உங்க கூட விளையாடுறதே இல்ல. சே, தப்பிச்சிட்டானே. பாரு, அதுதான் சரி. இரு இரு, என்ன பண்றோம் பாரு. வால் போச்சு. ஐயோ, இரு இரு, அம்மா கிட்ட சொல்றேன். வா வா. ஐயோ, எப்படி அடிபட்டது? சோம கல்லால அடிச்சிட்டா. பரவாயில்லப்பா, இது சின்ன காயம்தான். விளையாட்டுல இதெல்லாம் சகஜம்தான். இதுக்கு போய் அழறியே. அம்மா அம்மா, வேணாம் அம்மா. மருந்து போடுறேன். ராமு, போய் விளையாடு. இல்லம்மா, எனக்கு வலிக்குதுமா. போய் விளையாடுற கண்ணா, அப்பதான் உனக்கு வலி தெரியாது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஆமா, எல்லாரும் இங்க தானே இருந்தாங்க. எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை ஆத்தங்கரையில இருப்பாங்களோ. ஐயோ, அம்மா ஆத்தங்கரையில விளையாட வேணாம், அங்க முதல்ல இருக்கும் சொன்னாங்களே. ஐயோ, முதல்ல அவங்க கிட்ட போய் சொல்லணும். அம்மா இங்க விளையாட வேணாம்னு சொன்னாங்க. என்ன விளையாட வேணாம்னு சொன்னாங்களா? எப்படி குதிக்கிறோம் பாரு.
என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி ராமு. நான் உனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன நீ காப்பாத்திட்ட, என்ன மன்னிச்சிடு ராமு. நான் செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு ராமு. பரவாயில்ல சுமு, நான் அதை எப்பவும் மறந்துட்டேன். சரி வா நம்ம போலாம். ராமு, ஒருத்தருக்கு எவ்வளவுதான் கெடுதல் பண்ணிருந்தாலும் நாம திரும்பவும் அவங்களுக்கு நல்லது செஞ்சிட்டோம்னா நம்மோட அந்த செயலால அவங்க வெட்கி தலை குனிஞ்சு திருந்திடுவாங்கன்ற விஷயத்த என் மூலமா நீ புரிய வச்சிட்ட. இன்னா செய்யாமை அப்படிங்கிற அதிகாரம், இன்னா செய்யாமைனா கெடுதல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. இப்ப சில பேர் சும்மா இருக்க மாட்டாங்க, யாருக்காவது ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில. நம்ம இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணலாமா? புத்தர் சொல்றாரு, நமக்கு இன்னொருவர் என்ன செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அதை நாம் மற்றவருக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறார். இல்லை, மற்றவர்களை பற்றி கவலைப்படுகிறவன் தான் உலகத்திலேயே நல்லவன் என்ற கருத்தை புத்தர் சொல்லுகிறார். நல்லவன்னா யாரு, கெட்டவன்னா யாரு? அதில் இன்னும் ஆழமாக சிந்திக்கிற ஒரு பகுதி தான் திருவள்ளுவருடைய சிந்தனை. என்ன சொல்றார் பாருங்க, இன்னா செய்தாரே. நம்ம மனநிலைக்கு தகுந்த மாதிரி திருவள்ளுவர் பேசுறார். நமக்கு என்ன தோணும், நமக்கு கெடுதல் பண்ணா அவனை தண்டிக்கணும் அப்படின்னு தோணும். ஒருத்தல், ஒருத்தல்னா தண்டிக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம திருப்திக்கு சொல்லிட்டு சொல்றாரு, அவர்னான அவன் வெக்கப்படணும்பா. நீ பண்ற நல்லதை பார்த்து அவன் வெக்கப்படணும். அவர் நான நன்னயம் செய்து விடல், நல்ல காரியத்தை அவனுக்கு செய்யி. செய்து விடல்னு முடிச்சார். நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னு நினைக்காத. இன்னா செய்தாரை ஒருத்தல், கெட்டது பண்ண அவனை தண்டிக்கிற வழி அவர் நான வெட்கப்படும்படியாக நன்னயம் செய்து விடல், நல்ல காரியம் செய்து அதை அப்படியே மறந்துடணும் அப்படிங்கிறார். என்ன அழகான குரல் இது. இன்னா செய்தாரை ஒருத்தல், அவனான நன்னயம் செய்து விடல். அவர் நான நன்னயம் செய்து விடல், நல்ல காரியத்தை அவனுக்கு செய்யி. செய்து விடல்னு முடிச்சார். நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னு நினைக்காத. இன்னா செய்தாரை ஒருத்தல், கெட்டது பண்ண அவனை தண்டிக்கிற வழி அவர் நான வெட்கப்படும்படியாக நன்னயம் செய்து விடல், நல்ல காரியம் செய்து அதை அப்படியே மறந்துடணும் அப்படிங்கிறார். என்ன அழகான குரல் இது. இன்னா செய்தாரை ஒருத்தல், அவனான நன்னயம் செய்து விடல். அவர் நான நன்னயம் செய்து விடல், நல்ல காரியத்தை அவனுக்கு செய்யி. செய்து விடல்னு முடிச்சார். நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னு நினைக்காத. இன்னா செய்தாரை ஒருத்தல், கெட்டது பண்ண அவனை தண்டிக்கிற வழி அவர் நான வெட்கப்படும்படியாக நன்னயம் செய்து விடல், நல்ல காரியம் செய்து அதை அப்படியே மறந்துடணும் அப்படிங்கிறார். என்ன அழகான குரல் இது. இன்னா செய்தாரை ஒருத்தல்,